சென்னை குளத்தூர் தொகுதியில் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட இன்று மதியம் வேட்புமனு தாக்கல் செய்தார் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின். அயனாவரத்தில் உள்ள திருவிகா நகர் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரி கார்த்திகாவிடம் வேட்புமனு அளித்த மு க ஸ்டாலினின் மனுவை கிரிராஜன் முன்மொழிந்தார். வேட்புமனு அளித்து வெளியேறிய ஸ்டாலின் அங்கிருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கியதோடு தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். கூட பத்திரிகை நிருபர்கள் என்னை வழிமறிச்சு கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, கரூரில் 10 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு, 5 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு, சென்னையில் கைப்பற்றப்பட்டிருக்கு, இதுவரையில் 60 கோடி ரூபாய் வரைகளை கைப்பற்றப்பட்டிருக்கு, 60 கோடி இல்ல இன்னும் 90 கோடி ரூபாய் இன்னும் கைப்பற்றப்பட வேண்டும், அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக ஜெயலலிதா தொகுதியை உட்பட 234 தொகுதிகளையும் தோற்கக்கூடிய நிலை இன்றைக்கு அதிமுகவுக்கு வந்திருக்கு. ஆக ஜனநாயகத்தை பிரணாயகத்தால விதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. இனிமே திமுக காரங்கிட்ட அந்த பாட்சாலாம் இனிமே ஒரு காலம் ஏன்னா மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நீ என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் நிறைவேற போறதில்லை. ஆகவே நான் இங்கு பணியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, நேற்றைய தினம் டெல்லியில தலைமை தேர்தல் கமிஷனிடத்தில் தந்திருக்கக்கூடிய அந்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் திருந்தல அப்படின்னு சொன்னா, நான் இப்ப சொல்றேன், உறுதியோடு சொல்றேன், வருகிற 16ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போகிறோம். ஆணவத்தோடு அகங்காரத்தோடு சொல்ற நினைக்காதீங்க. மக்கள் முடிவெடுத்துட்டாங்க, மக்கள் முடிவெடுத்துட்டாங்க, உண்மைதானே? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, லகானிக்கு போய் கேட்கணும். ஆக 19ஆம் தேதி ஓட்டு என்ன போறாங்க, 19ஆம் தேதி ஓட்டு என்றதற்கு பிறகு தலைவர் அறிவித்த தேர்தல் அறிக்கையை வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது ஒரு முதல் கட்டம், அது ஒரு கட்டம். அடுத்து என்ன கட்டம் கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலில் என்ன யார் யார் எந்தெந்த அதிகாரிகள் தவறு செஞ்சிருக்கிறாங்களோ அந்த லிஸ்ட் எல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு, வந்துருக்கு. நீங்க இந்த ஆட்சியாக உளவுத்துறை வச்சிருக்கலாம், அந்த உளவுத்துறைக்கு நாங்க உளவுத்துறை வச்சிருக்கோம். ஆகவே நான் மிரட்டுகிறேன், அச்சுறுத்துகிறேன் என்று யாரும் தயவு செய்து கருதிட வேண்டாம். ஜனநாயகத்தை காப்பாற்றணும், அதற்காகத்தான் நான் இந்த எச்சரிக்கையை இங்கே விடுக்கிறேன். உங்களுடைய அன்போடு ஆதரவோடு இன்றைக்கு மண்டல அலுவலகத்திற்கு வந்து வேட்புமனு தாக்கலை செஞ்சிருக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்து வேட்புமனு தாக்கலை செஞ்சிருக்கிறேன், உங்களின் ஒருவனாக வந்து இந்த வேட்புமனு தாக்கலை செஞ்சிருக்கிறேன். இந்த தொகுதி நான் தொடக்கத்திலே சொன்னது போல இது என்னுடைய தாய் வீடு. எனவே அந்த தாய் வீட்டில் மீண்டும் பிரதிநிதியாக, மக்கள் பிரதிநிதியாக, உங்கள் பிரதிநிதியாக, உங்களுக்கு பணியாற்றக்கூடிய பிரதிநிதியாக இருந்து என்னுடைய கடமையை நிறைவேற்ற எனக்கு உத்தரவிடுங்கள். உங்கள் உத்தரவை ஏற்று பணியாற்ற காத்திருக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த அளவில் உங்களிடமிருந்து என் உரையை நிறைவு செய்கிறேன். ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.